1904 ஆம் ஆண்டு இதே நாளில்தான் புரட்சிகர சுதந்திர போராட்ட வீரர் மகாவீர் சிங் ராத்தோர் உத்தரப்பிரதேசத்தின் ஹீடா மாவட்டத்தில் பிறந்தார். அவர் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதே சுதந்திர போராட்டத்தில் குதித்தார். பின்னர் புரட்சி இயக்கமான நவ் ஜவான் பாரத் சபாவின் உறுப்பினரானார். லாகூர் மௌஜங் ஹவுஸிலிருந்து பகத்சிங், பட்டுகேஸ்வர் தத் மற்றும் துர்கா தேவி ஆகியோர் தப்பிக்க உதவியவர் இவர். இவர் 2வது லாகூர் சதி வழக்கில் ஈடுபட்டதற்காக கைது செய்யப்பட்டார். மகாவீர் சிங் ராத்தோர் ஆங்கிலேயர்களால் சிறையில் அடைக்கப்பட்டவருக்கு நடத்தப்படும் கொடுமைகளை எதிர்த்து 1933 நடைபெற்ற உண்ணாவிரதத்தில் பங்கு பெற்றார். அந்தமான் கொடுஞ்சிறையில் நடைபெற்ற உண்ணாவிரதத்தில் அவர் இறந்துவிட்டார். அவர் தந்தை தேவி சிங் முன்னர் ஒருமுறை கூறியதாவது, சுதந்திரத்திற்காக போராடும் பொழுது ஒன்று தெரிகிறது, அதாவது நீங்கள் மனதளவில் கூட அடிமைத்தனத்தை ஏற்கவில்லை. இப்போது நீங்கள் விடுதலையின் பாதையில் இருக்கும்போது பின்னால் திரும்பி பார்க்க வேண்டாம், உங்கள் நண்பர்களை ஏமாற்ற வேண்டாம் என்று. செப்டம்பர் 16 தாரகேஸ்வர் செங்குப்தா அவர்களின் நினைவு நாளும் கூட. அவர் சிட்டகாங் ஹார்மரி ரெய்ட் எனப்படும் சிட்டகாங் புரட்சியில் பங்கேற்றார். தற்பொழுது இப்பகுதி வங்கதேசத்தில் உள்ளது. 1930களின் இடைப்பட்ட ஆண்டுகளில் வங்கத்தில் புரட்சியாளர்களின் நடவடிக்கைகள் செயல்பாடுகள் மிகவும் உச்சத்தில் இருந்தது. சிட்டகாங் கழகம் தொடங்கி ரைட்டர்ஸ் பில்டிங் தாக்குதல் நடவடிக்கைகள் வரை பிரிட்டிஷ் அரசாங்கம் மிகவும் கொதிப்படைந்து இருந்தது. பாரத புரட்சி போராட்ட வரலாற்றில் சிட்டகாங் கழகம் மிகவும் துணிச்சலான செயல். 18 ஏப்ரல் 1930 அன்று 63 பேர் கொண்ட பெரும்பாலும் பதின்பருவ இளைஞர்கள் குழுவால் சிட்டகாங் மாவட்டத்தில் காவல்துறை மற்றும் துணை இராணுவ படைகளின் ஆயுத கிடங்குகள் சூறையாடப்பட்டது. அது பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டிலிருந்து விடுவிக்கப்பட்டு நமது மூவர்ண தேசிய கொடி பட்டொலி வீசி பறக்கவிடப்பட்டது. அதில் சூர்யா சென் தலைமையில் அதிகமான பதின்பருவ இளைஞர்கள் இருந்தனர். இருந்தபோதும் சிட்டகாங் கழகம் உடனடியாக தோல்வியை தழுவிய போதும் இளைஞர்களை ஊக்கப்படுத்த மிகவும் உதவிகரமாக இருந்தது. இதன் பிறகு கடுமையான காவல்துறை நடவடிக்கையின் காரணமாக பல புரட்சியாளர்கள் கைது செய்யப்பட்டனர். அதில் சிலர் கோரக்பூர் அருகில் ஹிஜ்லி தடுப்பு முகாமில் அடைக்கப்பட்டிருந்தனர். ஹிஜ்லி தடுப்பு முகாம் மிகப்பெரிய 2 அடுக்கு கட்டிடம் மற்றும் நடுவில் ஒரு தூண் போன்ற அமைப்பு இருந்தது. ஒட்டுமொத்த முகாமும் 2 இரும்பு கதவுகளால் மற்றும் 10 அடி உயர சுவற்றில் கம்பி வேலி அமைக்கப்பட்டிருந்தது. இங்கிருந்து தப்புவது இயலாத செயல் இருந்தபோதும் அங்கிருந்து 3 புரட்சியாளர்கள் வெற்றிகரமாக தப்பித்து விட்டனர். இதன் பிறகு ஆங்கில நிர்வாகம் முகாமின் பாதுகாப்பை மேலும் பலப்படுத்தியது. செப்டம்பர் 16, 1931 காவலர்களின் ஒரு பிரிவால் கைதானவர்களின் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. துப்பாக்கிகளின் மறுமுனையால் சில கைதிகளின் மண்டை உடைக்கப்பட்டது. இச்சம்பவத்தில் சுதந்திர போராட்ட வீரர் தாரகேஸ்வர் செங்குப்தா மற்றும் சந்தோஷ் மித்ரா மீதும் குண்டுகள் பாய்ந்து அவர்கள் கொடூரமாக கொல்லப்பட்டனர். இதனால் அங்கு கைது செய்யப்பட்டிருந்தவர்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர். அவர்களுள் ஒருவரான இமான்ஷு பாசு பென்சிலால் கொல்லப்பட்ட இருவரை அப்படியே வரைந்து ஆனந்த பசார் பத்திரிகை ஆசிரியருக்கு அனுப்பிவிட்டார். இச்செய்தி கிடைத்தவுடன் ஜசீந்திர மோகன் செங்குப்தா மற்றும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஆகியோர் கொல்லப்பட்ட புரட்சியாளர்களின் உடலை பெற்றுக்கொள்ள இஜ்லி சென்றடைந்தனர். கல்கத்தாவில் கொல்லப்பட்ட புரட்சியாளர்களின் இறுதி யாத்திரைக்காக மிகப்பெரிய இறுதி ஊர்வலம் மயானத்தை நோக்கி புறப்பட்டது. இந்த இறப்புகளால் மிகவும் வருந்திய ரவீந்திரநாத் தாகூரால் புரட்சியாளர்களை நினைவு கூறும் விதமாக பிரஷ்னோ என்கிற தலைப்பில் ஒரு புகழ்பெற்ற கவிதையை இயற்றினார். তারা বলে গেল ক্ষমা করো সবে, বলে গেল ভালোবাসো, অন্তর হতে বিদ্বেষ বেশ নাশ, বরণীয় তারা স্মরণীয় তারা, তবুও বাহির তারে আজ দুর্দিনে ফেরানো তাদের ব্যর্থ নমস্কার. உங்களுக்கு தெரியுமா, தேசத்தின் முதல் ஐஐடி அது கோரக்பூர் ஐஐடியே. 1950 அது இந்த தடுப்பு முகாம் மீதே கட்டப்பட்டுள்ளது. பாரதத்தின் தலைச்சிறந்த பொறியியல் கல்லூரிகளில் ஒன்று. செப்டம்பர் 16, 1932 இதே நாளில்தான் மகாத்மா காந்தியால் பிரிட்டிஷ் அரசின் சாதியை அடிப்படையாக கொண்டு தேர்தல் முறை உருவாக்கப்படுவதை எதிர்த்து எரவாடா சிறையில் உண்ணா நோன்பு துவக்கினார். அவர் வட்டமேசை மாநாட்டிற்கு சென்று திரும்பிய உடனே சட்டமறுப்பு கொள்கைக்காக அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். செப்டம்பர் 1932 காந்தியடிகள் தலித்துகளுக்கு தனி தேர்தல் முறைகள் அமுல்படுத்தப்படுவது பாரத சமூகத்தில் பாரபட்சமான பிரிவினையை தூண்டும் நிகழ்வு என எதிர்த்து சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை துவக்கினார். இத்துடன் ஆசாதிகா சஃபர் சுதந்திர பயணம் பொதிகை செய்தியுடன் முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த பயணத்தில் நாளை சந்திப்போம். வாழ்க இந்தியா, வாழ்க பாரதம்.